இனி வருவது தேர்தல் களம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஒப்புதலுடன்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் கச்சத்தீவு விவகாரம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரிய ஆதாரங்களுடன் விளக்கியுள்ளதாக தெரிவித்தார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுமே கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்று எல் முருகன் தெரிவித்தார். கச்சத்தீவை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர் ஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். சென்னையில் எப்போ கூட்டம் நடந்தது, அப்போ சீஃப் செக்ரட்டரி யார் கலந்துக்கிட்டாங்க, அதே போல் வெளியுறவு செயலாளர் இங்கே வந்து கலந்துக்கிட்டார், அதே மாதிரி இலங்கையினுடைய வெளியுறவு செயலாளர் கலந்துக்கிட்டது, அது மாதிரி சீஃப் மினிஸ்டர்னுடைய நாலேஜ் இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஒப்புதல் இருக்குது. அப்போதைய சீஃப் மினிஸ்டர் திரு கருணாநிதியுடைய ஒப்புதலோடு தான், திமுக தலைவருடைய ஒப்புதலோடு தான் கச்சத்தீவானது தாரை வார்க்கப்பட்டிருக்குது. இந்த கச்சத்தீவு தார்கை வார்க்கப்பட்டதன் விளைவாக தான் இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பிரேமலதா தங்கள் கூட்டணி ராசியான கூட்டணி என்றார். அஇஅதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ ஆகிய நான்கு கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திப்பதாக கூறிய அவர், தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளிவருகிறது என்று சுட்டிக்காட்டினார். அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க பாடுபடுவார் என்று பிரேமலதா உறுதியளித்தார். திருச்சி நகரில் சுத்திகரிப்பு இல்லாம குடிநீர் வசதி இல்லை, அதை சுத்திகரிப்பு செய்து அனைத்தும் பாதுகாப்பான குடிநீரை நமது வேட்பாளர் வழங்குவார். வைகை ஆற்றிலிருந்து உபரி நீராக கடலில் கடக்கும் தண்ணீரை ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு சென்று குடிநீர் பற்றாக்குறையை போக்குவேன் என்று பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார். திருச்சுழியில் நடைபெற்ற பாஜக கூட்டணி கட்சிகளின் ஊழியர் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், சிறு குறு தொழில்களை தொகுதிக்கு பெருமளவில் கொண்டுவர இருப்பதாக தெரிவித்தார். இலங்கைக்கு தாரை வார்த்த கச்சத்தீவை பிரதமர் நரேந்திர மோடி மீட்டெடுப்பார் என்று ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3வது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி மலரும் போது இந்தியா வல்லரசாக மாறும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து காமராஜர் சாலை பகுதியில் பிரச்சாரம் செய்த ஜி கே வாசன், தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அதில் மத்திய அரசின் பங்களிப்பு உண்டு என்றார். ஆனால் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கிவிட்டு அவர்கள் வீட்டு ஆண்களிடமிருந்து டாஸ்மாக் மூலம் மீண்டும் இந்த தொகையை தமிழக அரசே வாங்கிக் கொள்வதாக ஜி கே வாசன் தெரிவித்தார். இன்றைக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாலான காரணம் என்பதை மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழக திட்டங்களிலே அதிலே மத்திய அரசினுடைய பங்கு உண்டு 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 என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தேர்தல் முடிவுக்கு பிறகு மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு நல்லரசாக செயல்படும் மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றும். கனிமவள கொள்ளையை தடுக்க பாஜகவுக்கு ஆதரவு அளிக்குமாறு மக்களுக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
நாகர்கோவிலில் திறந்த ஜீப்பில் பிரச்சாரம் செய்த அவர், தென் மாவட்டங்களிலிருந்து கனிம வளங்கள் அண்டை மாநிலமான கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். எனவே கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த பாஜகவுக்கு ஆதரவு தருமாறு வாக்காளர்களை பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். நம்முடைய மாவட்டத்தை அழிக்கக்கூடிய முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 5 வருஷமா பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இல்லாமல் மலைகள் எல்லாம் அடித்து உடித்து கேரளாவுக்கு கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நிக்கணும் அப்படின்னு சொன்னா புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால் முழுமையா தாங்களுக்கு ஓட்டு போடுவோம். தமிழர்களின் நலனை புறக்கணித்த கட்சியினர் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து நேற்று தேன்கனி கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழர்களின் உரிமைகளை பாஜக பறித்துள்ளதாகவும் பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக எவ்வித வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். இரண்டே ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை 80 விழுக்காடு நிறைவேற்றியிருக்கிறார். சொல்லாததையும் நிறைவேற்றியிருக்கிறார். இன்னுயிர் காப்போம் 48, புதுமை பெண், நான் முதல்வன், இல்லம் தேரும் கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், உங்கள் தொகுதியில் முதல்வர், இப்படி சொல்லாததை எல்லாம் குறையாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். நூறு நாள் வேலை திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்வதை மத்திய அரசு குறைத்துவிட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தையும், விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட்டையும் ஆதரித்து குழித்துறை பகுதியில் கனிமொழி பிரச்சாரம் செய்தார். வாக்காளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், மத்தியில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றால் 100 நாள் வேலை உறுதி திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும், ஊதியம் 400 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கனிமொழி உறுதியளித்தார். நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக தம்பி விஜய் வசந்த் அவர்கள் இங்கே கை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அதே போல விளவங்கோடு சட்டமன்றத்தின் வேட்பாளராக தாரகை கட்பட் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அன்புமணி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று திமுக அரசு வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டினார். எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்புமணி கேட்டுக் கொண்டார். ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களே, 3 ஆண்டுகளின் பிறகும் அப்படி கொண்டு வந்தார்களா? இல்லையே. அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் மாநிலமாகவே இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தெற்கு குஜராத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு சார்பில் சூரத் நகரில் பாரதத்தின் பொருளாதார எழுச்சி என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் கிராமங்களுக்கு சீனா புதிய பெயர்களை சூட்டியிருப்பது குறித்து விளக்கம் அளித்தார். அருணாச்சல பிரதேசம் ஒரு இந்திய மாநிலம் என்றும் எப்போதும் இந்திய மாநிலமாகவே இருக்கும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்டால் மட்டுமே தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என தமிழக பாஜக தலைவரும் கோவை பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு என்றும், அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை முதல் விஷயம் நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்ப ஆர்டிகல் 6 இருந்துச்சு, கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பொழுது கூட ஆர்டிகல் 6 என்ன சொல்லுச்சுன்னா இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாம் இருந்துச்சு. அப்படி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்திய எல்லை வந்து கச்சத்தீவு வரைக்கும் இருந்துச்சு, அதையும் கூட ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆர்டிகல் 6 எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் கேட்பது உடனடியா இதற்கு தீர்வு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க, ஜெய்சங்கர் அவர்களே உள்ள வந்திருக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா விதமான தீர்வுகளுக்கும் முயற்சி எடுக்கின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்ன பிறகு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றோம்.